நம்ம அடிப்படையில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா இவை மரணங்கள் அல்ல இவை அரசு நிகழ்த்தி இருக்கும் அஜாக்கிரதை கொலைகள் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு காணொளி வெளியவர் இந்த பகுதியில் திமுக எம்எல்ஏ பேர் சொல்லி அவர்களுக்கு தெரியதான் இந்த கள்ளச்சார விற்பனை ஆகுது அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் அவர்களுடைய அனுகிரகத்தாலையும் தான் நடக்குதுன்னு அவர் சொல்றாரு இது தெரியாம நடந்ததல்ல இது ஆளுங்கட்சியினுடைய முழு ஆசீர்வாதத்தால அவர்களுடைய வருமானத்திற்காக இது நிகழ்ந்திருக்கிறது நம்ம பார்க்கணும் ஏழு வழக்கு போட்டு சவுக்கு சக்கர குண்டாசு போட தெரிஞ்ச உங்களுக்கு ஏற்கனவே எழுபது வழக்குகளை வைத்திருக்கிறவங்க உங்களால ஏன் குண்டாசு போட தோணல என்ன காரணம் அப்ப அதுக்கு பின்னாடி எந்த எம்எல்ஏ எந்த மந்திரி இருக்காரு கேள்வி வருது அதிமுக அரசுல முப்பது என்னமோ திருவள்ளூர் மாவட்டத்தில் சாராயிருந்தது இப்ப இது வந்து திமுக அரசின் சாதனையாக ஒரு ஒரு நூரை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட லாபத்துக்காக நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க அந்த தொழில்னால ஒரு மரணம் விளையா இது கொலை இல்லாமல் வேற என்னன்னு கள்ளக்குறிச்சி சம்பவத்துல எந்த இடத்துல நடந்திருக்குன்னா காவல் நிலையத்தில இருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் அப்படி நீங்க காவல்துறைக்கு தெரியாம இருக்கும் நீங்க நம்புறீங்களா எழுபது வழக்கு போட்ட பிறகும் காவல்துறை இருக்கிற அதே காவல் நிலையம் இருக்கிற அதே தெருவில் ஒருத்தையும் சாராயம் வைக்கிறான்னா காவலர்களுக்கும் அந்த நபர்களுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கும்னு பாருங்க சட்டப்பேரவை இதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதை பத்தி பேசுவது எதிர்க்கட்சிகளோட கடமை கைக்கப்பட்டது ஏன் இருநூறு லிட்டரா எதை உறுதி செய்து இதை சொன்னாரு ஏன் அப்படின்னு சொன்னாரு மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போனாங்களே அவர்களுடைய நிலைமை என்ன ஏன் அரசு உண்மையான தரவை தர மறுக்கிறது

கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வைங்க அது மூணாயிரம் ரூபாய் வருமானம் என்பது ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் நடத்துவதற்கான வருமானமாக போகும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க காவல்துறையின் நடவடிக்கை மிக மோசமானது இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க காவல்துறையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏன் அரசை சொல்ல மாட்டேன் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க மனசு கஷ்டமா இருக்க உடம்பு நலமா இருக்கு சார் சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு இல்ல இரங்கல் தெரிவிச்சு கூட்டத்தை கலைச்சிட்டாங்க இப்போ நாளைக்கு நடக்க போற பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அமைச்சர்கள் இப்போ சோ அங்க நிவாரணம் பணிகள் நடந்துட்டு இருக்கும் போது இப்ப சட்டப்பேரவை இதை பத்தி பேசதுக்காக எவ்வளவு இதை பத்தி பேசுவது எதிர்கட்சிகளோட கடமை பத்து லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்ற கணக்கா இல்லாம இது ஏன்னு இப்ப இப்ப நாங்க எங்க கட்சி சேர்ந்து யாரா இருந்தோம்னா ஏன் நாங்க மொத்த விவரங்களும் எடுத்து எங்களுடைய கணக்குப்படி ஆயிரம் லிட்டர் பற்றப்பட்டது ஏன் இருநூறு லிட்டரா காட்டுனீங்க முதல்ல எதன் அடிப்படையில ஆட்சியரு இந்த மரணங்கள் சாராய மரணங்கள் எதனடி ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் தான் சொல்லணும் எதை உறுதி செய்து இதை சொன்னாரு ஏன் அப்படி சொன்னாரு நீங்க ஆயிரம் கைப்பற்றது இருநூறு காட்டுறீங்க இதுக்கு முன்னாடியே மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போனாங்களே அவர்களுடைய நிலைமை என்ன அப்படி அந்த பகுதியில் டெத் சர்டிபிகேட் இருக்கும் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் இருக்காது ஆனால் டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் எத்தனை பேர் இறந்தாங்க அவர்களுடைய விவரம் என்ன அவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டார்களா அவர்கள் உடம்புகள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டனா பட்டனவா இதெல்லாம் எழுப்பணும் உங்களுக்கு இதெல்லாம் எழுப்பலைன்னா அந்த இறந்தவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காமலே போகும் அப்போ இதை கேட்கணும் ஏன் அரசு உண்மையான தரவை தரமாக இருக்கிறது அதை கொடுக்க சொல்லுங்க எத்தனை மருத்துவம் இந்த மருத்துவ ஒரு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி என்னென்ன மருத்துவமனையிலையும் இவங்களாம் சேர்ந்தாங்க ப்ரைவேட்லையும் சேர்ந்துருப்பாங்க நல்லா பார்த்துக்குங்க இதுல எல்லோரும் அரசு ஜிப் மாதிரி போனாங்க உங்களுக்கு கள்ளக்குறிச்சி போனாங்க சேலம் போனாங்க இங்கெல்லாம் போனாங்க கொஞ்சம் பேர் காஞ்சிபுரம் வந்திருக்காங்க இது இல்லாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க இல்ல உறவினர்கள் உதவி பண்ணக்கூடியவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் சேர்ந்து அப்படி எவ்வளவு பேர் சேர்ந்துருக்காங்க அவர்களுடைய நிலவரம் என்ன இப்ப நிலைமை என்ன என்ன இப்படி போய் ரஷ் பண்ணா உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் பாக்குறதுலயும் ஒரு சிரமம் இருக்கும்ல அப்போ அதையெல்லாம் சேர்ந்து போக முடியாத தூரத்தில் கூட இருப்பாங்க ரொம்ப வழியில் இருந்திருப்பாங்க பக்கத்துலேயே உள்ள மருத்துவமனைகள்லாம் அப்போ அவங்களும் நிலவரம்னா இந்த ரெண்டு மூணு மாவட்டங்களில் மொத்தமாக எவ்வளோ பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களோட தகவல் என்ன எல்லா க எந்த காரணத்துக்காக அட்மிட் ஆயிருக்காங்க இதையெல்லாம் ஒரு அறிக்கையாக வாங்கி உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டு இந்த என்னோட கணக்குப்படி நூறை தாண்டும் இந்த கள்ளச்சாராய் சாவு இந்த அரசு செய்திருக்கிற சாராய படுகொலை என்பது நூறை தாண்டும் அப்போ இதை வெளிச்சத்து கொண்டு வந்து இதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு இருக்கு சட்டப்பிர கூட்டத்தொடர் இந்த இரங்கல் இருக்குறீங்க இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டின்னு நான் பாருங்க இந்த இந்த விசாரணை இருக்குல்ல விசாரணை ஒரு சம்பிரதாயம் தான் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறாரு ஒன்று வேணாம் தூத்துக்குடி சம்பவத்தில் விசாரணை அறிக்கை வந்த என்ன பண்ணிட்டாங்க இவங்க யார் எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க ப்ரமோஷன் தானே என்ன நடந்துச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எந்த நடவடிக்கை எடுக்கப்படல அப்போ உங்களுக்கு ஒரு அமைச்சர் வேலு முடிஞ்சு முடிஞ்ச வந்ததுக்கு அப்புறமா இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை ஏன்னா தூத்துக்குடி சம்பவத்திலே அப்படித்தான் சொல்லப்படுது நீங்க இதுக்கே செய்வீங்கன்னா இது சாராயத்துக்கு தொடர்பு வெறுமனே இது சாராயம் காய்ச்சல் இது தொடர்பானதான் உரிமை சம்பந்தமா எந்த சாராயமும் குடிக்காம போய் ஸ்டெர்லைட் ஆலயம் மூடுன்னு கேட்க சாத்விக வழியில உன் அற வழியில போராடணும்னா மேல நின்று குறிப்பாத்து சுட்ட போலீஸ்காரன் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க எடுத்துருக்கணும்ல நீங்க இதுக்கே எடுப்பீங்கன்னா அதுக்கு எடுக்கணும்ல இப்ப இதெல்லாம் சும்மா கண்துடைப்பு இல்லை சால்ஜா பார்த்தேன் ஏவா வயலுக்கும் இதுல கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு ஏன்னா அவர் சார்ந்த அவரோட மாவட்டம் அவரோட பகுதி அவரோட கை இதுல இருக்கும் அதனால தன்னை ரொம்ப உத்தமா போல அந்த பகுதியில் அந்த பகுதியில் கடை செத்து போனவனா எப்படியும் அவருக்கு ரொம்ப அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல தொடர்புடையவன் வந்தவன் போனவன் ஏதோ ஒரு தேவைக்காக நின்னவனா இருப்பான் அவனை எல்லாம் ஆசுவாசப்படுத்துறதுக்காக இல்ல நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு காட்டுறதுக்காக விடப்பட்ட அறிக்கையா தான் பாக்குறேன் இந்த விசாரணை அறிக்கை ஒரு நபர் அறிக்கையை மட்டும் விசாரணை என்ன பண்ண போறாங்க எத்தனை பேர் செத்தான்னு சொல்ல போகிறாங்க ஏன் செத்தான்னு சொல்ல போறாங்க இந்த மாதிரி கள்ளசாரம் குடிச்சி செத்தான்னு சொல்ல போறாங்க இதோட சோர்ஸ் வந்து சொல்ல போகிறோம் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரலாம்ல என்ன தான் விளைய ஏங்க நீங்கள் ஒரு குற்றம் நிகழக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அதை செய்ய வேண்டிய வேலை காவல்துறை அந்த காவல்துறையை முடிக்கி விட வேண்டியது அரசாங்கத்தோட வேலை அரசாங்கம்ன்றது உங்களுக்கு நான் சொல்றது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வேலை முதலமைச்சர் நான் ஒரே ஒரு ரிப்போர்ட்டட் கேஸாது நான் உங்களுக்கு இல்லீசிட் கிளिकर பார்த்தேனா துಳೆச்சு கட்டிடுவேன் ஒரு முதலமைச்சர் மிச்சம் சொன்னா தான் அது நடக்கும் நீங்க எங்க இங்க கஞ்சாவே ஓடிட்டு இருக்கீங்க இங்க வந்து உங்களுக்கு இந்த மெத்தபெட்டமைன் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு ड्रगஸ் இன்னும் ஆகிமா இருக்கு இருக்கு கஞ்சா கேஸ் தான இப்ப பரவால பேசப்படுது இப்போ கஞ்சாக்கு எதுக்கு வியாசனம்னா உங்களுக்கு உடனே சாக போறது இல்ல அவ்வளவுதான் பாயிண்ட் ஆனா கஞ்சாவும் உடல்நிலையில பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் மனநிலை புரட்சி அடை செய்யும் உங்களுக்கு அதனால குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குது இல்லையா சார் ராஜத்தினால் நடக்கும் இப்ப இவங்க இவங்க குடிச்சது இப்போ வந்து கள்ள சாராயம் ஆனா விஷ சாராயம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இவங்கெல்லாம் அப்படியே யோகியன உத்தம புத்திரா போயிருப்பாங்களா அவர்களாலையும் குற்றம் அழிந்திருக்கும் இந்தியாவில் குஜராத்து பீகாரு நாகாலாந்து இன்னும் ஏதோ ஒரு மாநிலம் நாலு மாநிலங்கள்ல வந்து உங்களுக்கு அமல் நடைமுறையில இருக்கு மது விலக்கு இருக்கு அந்த மாநிலங்கள் இது மாதிரி நிகழிய நீங்க தான் காரணமா சொல்றீங்க அங்க இப்ப இப்ப பீகார்ல நிதிஷ்குமார்க்கு பல பல காரணங்களால ஓட்டு போடாதவர்கள் கூட இந்த ஒரு பெண்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மது விலக்கு அவர் வாழ்க்கை ரிப்போர்ட்ஸ் வருது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இருக்குன்னு ரிப்போர்ட் இருபத்தி மூணுல வந்து அறிக்கை வந்திருக்குங்க நான் இப்ப இந்த இதுக்காக பார்க்கும்போது என்ன என்னதான் அதோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும்ல இது நடைமுறை நடைமுறைப்படுத்திய பிறகு வந்திருக்குன்னு சொல்றாங்க குஜராத்லயும் அந்த பெட்டர்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது குற்றங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இப்ப அதெல்லாம் செய்யக்கூடியது நம்ம எதற்காக நீங்கள் சாராயத்தையும் நீங்க மா டாஸ்மாக்கு மூட மாட்டேங்கிறீங்க பீஹாரையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பெரிய மாநிலம் மக்கள் தொகை அதிகமா இருக்குற ஒரு மாநிலம் சோ அதிக விதியம் கம்பேர் பண்ணும்போது அங்க மது விலக்கம் இருக்கு இங்க இல்லன்றப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அததான் ரொம்ப தவறா நீங்க சொல்லுவாங்க ஒப்பிடுறீங்க பீஹார் இருந்தது கல்வி அறிவு குறைந்த மாநிலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நெருக்கடியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பொருளாதாரத்துல குறைவான மாநிலம் அவர்களாலேயே இத புரிந்து கொள்ள விழிப்புணர்வு குறைவாக உள்ள மாநிலம் அவர்களாலேயே இந்த மது விலக்கிற்கான காரணங்களை புரிந்து கொள்ள முடியுதுன்னா தமிழ்நாடு போல் உங்கள் படி நீங்கள் முன்னேற்றிய மாநிலம் நிறைய பொருளாதார வசதி உள்ள மாநிலம் நிறைய கல்வி அறிவு பெற்ற மாநிலம் உங்களுக்கு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கல்லூரி கல்வி கொடுத்துருக்கிற மாநிலம் வச்சிருக்கிற மாநிலம் இந்த மாநிலத்தில் நீங்கள் எப்படி அது புரியாதுன்னு சொல்கிறீங்கப்பா நோக்கம் அது அல்ல நோக்கம் அது இல்லை எப்படியாவது இவர்களுடைய ஆலைகளில் வருகிற சாராயங்களை விற்றுவிட ஒரு மார்க்கெட் தேவை ஒரு அங்காடி தேவை அந்த அங்காடிக்கு ஒரு புரோக்கர் ஒரு தரகர் தேவை அந்த தரகர் டாஸ்மாக் அந்த அங்காடி தமிழ்நாடு என்கிற மாநிலம் அப்படி தான் நான் பார்க்குறேன் உண்மையிலே இதை செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் இவங்க என்னென்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் பெரிய பெரிய முதலாளிங்க திமுக உச்சத்தில் இருக்கிறவங்க இல்லை அதிமுக கட்சியின் உச்சத்தில் இருக்கிறவங்க சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க டிஸ்டிலரிஸ் வச்சு அவங்க இதை வித்துறாங்க நாம எப்படி பிழைக்கிறதுன்ட்டு இவங்க பங்குக்கு இவங்க கள்ளச்சாராயம் காசுறாங்க

அவரே ஓபன் பண்ணிட்டாரு நல்லா புரியுது நகை வருது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நகை வராம இருக்கு நான் உங்களுக்கு வழி சொல்றேன் ஆனா செய்ய முடியுமான்னு பாருங்க விரல்ல வெட்டிட்டீங்கன்னா நகை சுத்தி வராது வரும் வருமா வராதன்னு சொல்லுங்க விரல்ல வெட்டிட்டீங்கன்னா நகை சுத்தி வராது உங்களுக்கு நகைமே இருக்க போகுது இல்ல அப்படி ஒரு தீர்வை சொல்லக்கூடாதுங்க அதற்குதான் மாற்றம் என்ன சொல்றாங்க இப்போ கள்ளுண்ணாமை திருவள்ளுவர் போதிக்கிறார் முழுக்க நம்ம அதை ஏற்கிறோம் ஆனா உலகம் முழுவதும் இந்த அறநெறிகளை தாண்டி எல்லா எல்லா மதங்களுமே மதுவை வெறுக்கின்றன தவிர்க்கின்றன அதற்கு எதிரான பிரச்சாரத்தை தான் அது இஸ்லாத்தா இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் பௌத்தமா இருந்தாலும் மதுவை வெறுக்கின்றன எதிர்க்கின்றன ஆனா எல்லா இடங்களிலும் மது இருக்குது அப்போ இது வந்து மனித இயல்போட இன்னொரு பக்கமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதற்கு தான் என்ன பண்றாங்கன்னா பல நாடுகள்ல அந்த நாட்டு மதுவை அனுமதிக்கிறாங்க அந்த நாட்டு மதுனும் இப்ப இந்த கல் அதான் இப்ப கல் அந்த கல் இயக்கம்லாம் நடத்துகிறாங்களே அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கள்ளக்குடிச்சி செத்தவனும் இல்லை காட்டை காட்டை விற்று குடித்தவனும் இல்லை குடிச்சு செத்தவனும் இல்லைன்னு பழமொழி இருக்குது அது மாதிரி கா கல் அப்படி குடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு அது போன்ற விஷயங்களை நீங்கள் தளர்த்துனீங்கன்னா விவசாயமும் தழைக்கும் ஒரு இப்போ என்ன இப்போ என்னென்னா தமிழகம் முழுக்க உங்களுக்கு பல இடங்களில் பனை மரம் தென்னை மரம் இருக்குது இது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது உங்களுக்கு சாரா ஆலை தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட தனிநபருக்கு சொந்தமாக இருக்குது ஆனால் இந்த கல்லை நம்ம பொழுது அதை வரைப்படுத்தி வரைமுறைப்படுத்தி வைக்கும்பொழுது எல்லா ஊரிலையுமே பனைமரம் தென்னை மரம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் வரும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வைங்க அது மூணாயிரம் ரூபாய் வருமானம் என்பது ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் நடத்துவதற்கான வருமானமாக போகும் நீங்கள் தமிழ்நாடு புறால் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் வருமானம் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் கல்லை வந்து உங்களுக்கு மதுவில் சேர்த்துருக்கீங்க பல நாடுகளில் கல் உணவுப் பொருளில் தான் இருக்குது உணவு பட்டியல் உணவுப் பொருள் பட்டியலில் தான் இருக்குது அது ஏன் செய்ய மறுக்குது அப்படி நீங்கள் கல்லை வந்து அனுமதிச்சுட்டா டாஸ்மாகை தேடி வேண்டிய தேவையில்லை டாஸ்மாக் இல்லைன்னா அவங்க டிஸ்டலிஸ்க்கு வேலை இல்லை அவங்களுடைய சாராய ஆலைகளுக்கு மது ஆலைகளுக்கு வேலை இல்லை அதனால தான் கல் இன்னும் அந்த பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு உண்மையில் அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் ஸோ பயப்படுறீங்கல்ல மது விலக்க கொண்டு வந்துட்டால் கள்ளச்சாரை வரணும் மதுவிலுக்கு கொண்டு வந்துட்டு கல்கடைகளை திறந்து விட்டுருங்க ஒழிஞ்சு போகட்டும் நான் சரின்னு சொன்னுக்கு தனிப்பட்ட முறையில் அதுல உடன்பாடு கிடையாது ஆனால் இருக்க உலகத்துல நான் விரும்புவது வேறு யதார்த்த வாழ்க்கையில இருப்பது வேறு நான் பைக் எடுத்துட்டு போகிறேன் கார் எடுத்துட்டு போகிறேன் ஆக்சிடென்டே ஆகக்கூடாதுன்றது நான் விரும்புறது ஆனா நிகழ்ந்து விடுது நிகழ்ந்துடும் போது நம்ம மாற்று ஏற்பாடாக என்ன சொல்கிறோம் நம்ம ஹெல்மெட் போட்டுக்கோன்ற அறிவுரை கொடுக்கும் சீட் பெல்ட் போட்டுக்கோன்ற அறிவுரை கொடுக்குறோம் அதுபோல் நீங்கள் மதுவிலக்கு அமல்படுத்துங்கள் அதற்கு உதவி செய்யும் விதமாக அந்த தீவிரத்தை குறைக்கும் விதமாக நீங்கள் கல் பணங்கள் தென்னங்கள் பணங்கள் போன்றவர்களை விட்டுடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதன் மூலமாக ரெண்டு நன்மை இருக்குது அதீத பணம் வந்து ஒரு நபரிடமிருந்து இந்த சாராயத்தை நோக்கி போகாது அதே நேரத்தில் இன்னொரு விவசாய வருமானம் மற்றவர்களுக்கு ஏற்படும் நினைக்கிறேன் அது பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கல்லை பற்றி சீமானவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் சார் கல்லை வந்து உற்பத்தி பண்ணால் விவசாயம் பெருக்கும் என் மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் அண்ட் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சு அதை மக்களுக்கு எதிரான சம்பவம்ன்றதை விட எதிர்க்கட்சிகள் வந்து அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறாங்களோ ஏன்னா அதிமுக சார்பாக இப்போ அதை தான் பண்ணுறாங்கன்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க ஆயிரம் லிட்டர் பிடிச்சிட்டு இரநூறு லிட்டருன்னு சொல்கிறது அரசியல்லாம் இல்லையா நூறு பேர் இறந்திருக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஐம்பது பேரில் முப்பத்தொம்பது நாற்பது பேர் சொல்வது அரசியலாக இல்லையா இறந்து போனவர்களுக்கு நாங்கள் ஏதோ பாதுகாவல மாதிரி நிற்கிறோம் நாங்கள் உடனே விசாரணை ஆணை போடுறோம் அப்படின்னு சொல்கிறது ஆணையம் அமைக்கிறோம்னு சொல்கிறது உங்களுக்கு அரசியலா இல்லையா இல்லை அவங்கள வந்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாத்திரம் இப்போ இந்த காவல்துறை தான் சரியா இல்லை அதனால் காவல்துறையை சேர்த்து விசாரிட்டோம் சிபிஐக்கு மாத்திரம் சொல்கிறது அரசியல்லாம் இல்லையா இதெல்லாம் அரசியல் உண்மையில நேர்மையான தன்மைன்னா இதை நடக்க விடாமல் நீங்க அரசு பார்த்து இருக்கணும் இத காவல்துறையை நீங்க அப்பயே கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நீங்க அதை அதை செய்திருக்கணும் அப்படி செய்யாத சூழ்நிலையில நீங்கள் அரசியல் பண்ணதுனால மக்களுக்கு இதை வெளிச்சத்துல கொண்டு வருவது நியாயமானது அது தேவையானது அதை அரசியல் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அரசியல் தான் அப்படியே இருக்கட்டும் நான் சொல்றேன் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அரசியல் மக்களுக்கு உண்மையை காட்டக்கூடிய அரசியல் அப்படிதான் நான் பார்க்கிறேன் இனிமேலாவது மக்கள் கொஞ்சம் சுதாரிப்போடு எச்சரிக்கையோடு பய உணர்வோடு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கைக்காக சொல்றோம் அப்படியே இருந்தால் அது அரசியலாகவும் இருக்கட்டும் நாம் தமிழர் சார்பா சீமான் அவர்களும் வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு சார் கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில இருந்தும் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ சீமான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர் அடிக்கடி குரல் கொடுத்துட்டு இருக்காரு மக்களை விழிப்புணர்வு படுத்துறாரு பட் என்னதான் இருந்தாலும் திரும்ப திரும்ப போய் திராவிட கட்சிகள் கிட்டையே போறாங்க அப்படின்றதும் அவரோட பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அதிமுக டைம்லயும் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு இப்ப திமுக டைம்லயும் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு அததான் சீமான் அவர்களுடைய அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த அறிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணன் அறிக்கை அறிக்கையை தான் அவர் அண்ணன் தான் சொல்றாங்க இது வந்து அரசின் மெத்தனத்தால் ஏற்பட்ட சாராய கொலைகள் அவர் அப்படிதான் அவர் சொல்றாரு அது மிகச்சரியான சரியான வார்த்தை நான் பார்க்கிறேன் அதில் தான் இந்த தரவுகள் கூட இருக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த நபர் மேலே இருக்கு ஆயிரம் லிட்டர் கைப்பற்றப்பட்டதுன்ற விவரங்கள்லாம் அதில் தான் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு அதை கூர்ந்து பார்த்து தான் சொல்கிறாரு அந்த அறிக்கை சொல்றாரு இப்போது போய் எடுத்து நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த ஒரு ரணகலமான நேரத்தில் பார்ப்பதன் மூலம் அங்கே போய் இடத்துக்கு சென்று போய் பார்க்குறதுனால ஒரு அசூயான நிலைமை மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை இருக்கு அதனால போய் பார்க்கல மற்றபடி அறிக்கை என்பது நிலைப்பாடை சொல்றோம் நம்ம நம்ம எங் எங்களுடைய நிலைப்பாடு என்ன இதை என்ன செய்திருக்க வேண்டும் வெறுமனே இரங்கலா இல்லாம அரசு இதை செய்ய மறந்தது இதை செய்திருக்கணும் அரசுக்கும் இதுல பொறுப்பு இருந்தாலும் முக்கியமாக சொல்லியிருக்க அந்த அறிக்கையில் முக்கியமா சொல்லியிருக்கிறது என்னன்னா அரசியல் நீங்க அரசு அதிகாரிகளை நீங்கள் தண்டித்து விட்டீர்கள் என்றால் உங்களை யார் தண்டிப்பது என்ற கேள்வி அதில் எழுப்புறாரு உண்மை அது தார்மீகமான கேள்விதான் இவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையின நடவடிக்கை மிக மோசமானது இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க காவல்துறை நீங்க சொல்கிறீங்கன்னா ஏன் அரச சொல்ல மாட்டேறீங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ அது வந்து ரொம்ப வருந்து தக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் இது போல இரட்டை வேடம் போடுவது மிகவும் அது அறிவறுக்கத்தக்கதாக நீங்க சொல்லாமல் கூட கடந்து போயிட்டா வேற விதமா இருக்குது ஆனா காவல்துறையோட தவறு அப்படின்னா கட்சிக்காரங்க தவறுன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் தான் உங்களுக்கு காட்டுது கட்சிக்காரர் அது இருக்காங்க கள்ளச்சாரம் ஆறா ஓடுதுன்னு சொன்னது இருக்கு அவருக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையா

அரசை சார்ந்தவர்கள் கட்சிக்க தங்களுடைய ஆதாயத்திற்காக நடத்திய சாராய விஷ சாராய கொலைகள் தான் நாம் தமிழர் பார்க்கணும் நாம் தமிழரோட இந்த அறிக்கையை வந்துட்டு முன்னோட்டமா எடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் தமிழகத்துல நடக்காத நம்ம ஆளும் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரி தெரிவிக்கிற ஒரு விஷயம் நீங்க இப்போ இதோட பங்களிப்பு இதுல குடித்தவர்களுக்கும் இருக்குன்னு நான் பார்க்கிறேன் நீங்க இறந்துட்டாங்க அது வருத்தத்துக்குரிய செயல் தான் அப்படின் ஏன் உங்களால் இந்த மதுவை தவிர்க்க முடியலன்றது கேள்வியோட தான் நான் நாம் அது அதை இருக்கிறோம் அவர்களை மரணத்திற்காக வருத்தப்படுறோம் அவங்க குடும்பம் எப்படி இப்ப நாற்பது பேர் இறந்துட்டாங்க நாற்பது பேர் இருந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது விதவைகள் உருவாகிட்டாங்க எண்பது பிள்ளைகள் அநாதை பிள்ளைகள் ஆயிட்டாங்க இப்ப நாற்பது குடும்பத்தோட நாளைய பிழைப்பு நாளைய சோறு கேள்விக்குறி இருக்குது இதெல்லாம் உள்ளடக்கி தான் இருக்குது இது எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் இது புரியணும்னு நம்ம நினைக்கிறோம் அவர்கள் அவர்கள் வித்தார்கள் நான் கொடுத்தேன் என்று சொல்வது போல கள்ள இல்லை எந்த எந்த சாராயத்தையும் நல்லதுன்றது தான் இது இது ஐயா அதை குறைந்தபட்சம் அது அந்த வரைமுறைக்குள்ளே இருக்கிறது தாண்டி இது போல போகும்போது இந்த மரணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்குது அதனால அதை அந்த அந்த பொருத்த மட்டும் அது

விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி